திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா குறித்து பாரதிய ஜனதாவினர், தசரா குழுக்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 97 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றது. இத்திருவிழா வரும் அக்டோபர் மாதம் 6 தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இந்த தசரா திருவிழாவிற்காக பக்தர்கள் கடலில் புனித நீராடி கோவிலில் வெளியே நின்று தாங்களே மாலை அணிவித்து விரதம் தொடங்கி வருகின்றனர். மேலும் தசரா திருவிழாவானது கடந்த முறை கொரோனா விதிகளுக்கு உட்பட்டு எளிமையான முறையில் நடைபெற்றது. இந்த வருடம் தசரா திருவிழா தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள சூழ்நிலையில் இவ்விழாவிற்கு அரசு பக்தர்களுக்கு அனுமதி தரக்கோரியும், திருக்கோவிலில் வைத்தே திருக்காப்பினை பக்தர்களுக்கு வழங்கக்கோரியும், மேலும் தசரா திருவிழா அரசு விதித்த நெறிமுறைகளோடும் பக்தர்களின் அனுமதியோடும் நடத்தக்கோரி தசரா திருவிழா குறித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குலசேகரப்பட்டினத்தில் உள்ள அரசு மருத்துவமனை எதிரே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமுருகன் ஆதித்தன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பக்தர்கள், தசரா குழு ஒருங்கிணைப்பாளர் குழுக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலரும் தசரா திருவிழாவினை நடத்தக்கோரி கோஷமிட்டு சுமார் 100 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோன்று நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் M.R. காந்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை தந்து அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு பேசினார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனாலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றே தீரும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டம் நிறைவில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், தசரா ஒருங்கிணைப்பாளர் குழுக்கள், பக்தர்கள், பெண்கள் உட்பட 97 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்.